எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆர் முகர்ஷிவா. ரெக்கார்ட் ரிவ்யூல இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ணக்கூடிய மூவி என்ன அப்படின்னு சொன்னா, டிரெக்டர் எம் மணிகண்டன் அவருடைய டிரெக்ஷன்ல விஜய் சேதுபதி, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்கிற கடைசி விவசாயி அப்படிங்கிற படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். வெயிட் வெயிட், இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது, இப்ப என்ன ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்க இதை பத்தி அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு அதுக்கான பதில் என்னங்கிறது கிடைக்கும். வாங்க இப்ப ரிவ்யூக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல மழை இல்லாம விவசாயம் செழிக்காம ஊர் வறண்டு இருக்குது. ஊர் செழிக்கணும், விவசாயம் நல்லா விளைச்சல் வரணும் அப்படிங்கிற நம்பிக்கையில பாத்தீங்க அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறத பண்றதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் முடிவு பண்றாங்க. அண்ட் இந்த இடைப்பட்ட நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஊருக்குள்ள நடந்த நிகழ்வுகளும் பைனலா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது பண்ணாங்களா, விவசாயம்ங்கிறது எந்த லெவலுக்கு அவங்களுக்கு பலன் அளிச்சுது அப்படிங்கறதா இந்த படத்துடைய ஒன்லைனர். சரி, படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துடைய பாசிட்டிவ் இந்த படத்துடைய டிரெக்டர் எம் மணிகண்டன் அவர்கள் தான். ஸோ படத்துல பாத்தீங்கன்னா, டிரெக்ஷன், ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி, ப்ரொடக்ஷன், கேமரா ஒர்க் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மனுஷன் வந்து தாங்கி இருக்கிறாரு. ஸோ எம் மணிகண்டன் அவர் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ். ஸோ இவருடைய முந்தைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஆண்டவன் கட்டளை, காக்கா முட்டை அப்படிங்கிற எல்லா படமுமே பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் அண்ட் பிரசன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். எந்த வகையிலும் பெரிய கமர்ஷியல் எலமெண்ட் எதுவுமே உள்ள இருக்காது. ரொம்ப யதார்த்தமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கதையுடைய நிகழ்வாகட்டும் வெகுஜன மக்களுடைய வாழ்வியலை மையப்படுத்தி அவருடைய கதை அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். சோ அது பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் வந்து எக்ஸ்ட்ராடனரியா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அவர் இப்படி ஒரு கதை களத்தை வந்து பிரசன்ட் பண்ணிருக்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்பவே பாத்தீங்கன்னா ஒரு புல்லரிக்கிற விதத்துல இருந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ட்டு இந்த படத்தை சொல்லலாம். ஏன்னா படத்துடைய டைட்டில் அப்படிங்கிறது சும்மா ஏதோ விவசாயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த டைட்டில் இல்ல. அந்த டைட்டிலுக்காக அவர் ஒர்க் பண்ணிருக்கிற ரிசர்ச் ஆகட்டும், ஒவ்வொரு ஃப்ரேமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த டைட்டிலோட வலி வேதனைகளையும் அதோடைய உள் அர்த்தத்தையும் அவ்வளவு அழகா வந்து பிரசன்ட் பண்ணிருக்கு. மாஸ்டர் பீஸ் ஆஃப் எம் மணிகண்டன் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். சரி, படத்துல இருக்கிற மத்த கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்திருந்தோம், யோகி பாபு அவங்க தான் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்திருந்தோம். இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸ்க்கு மேல பேசுற மாதிரி ஒரு வெயிட்டேஜ் ஆன ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா மாயாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். சோ அந்த மாயாண்டி அப்படிங்கிற கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா, விவசாயம் சம்பந்தமா எதுவும் புரட்சிகரமான வசனம் எதுவும் பேசுமான்னு கேட்டா பேச மாட்டாங்க. இல்ல விவசாயத்தை காக்கிறதுக்காக 100 பேர் அடிச்சு பறக்க விடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே கிடையாது. ஒரு யதார்த்தமான விவசாயி அவர் அன்றாடம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற வலி வேதனை அண்ட் அவங்களுக்கு இருக்கிற நினைப்பு அப்படின்ட்டு ரொம்ப யதார்த்தமா ஒரு விவசாயியுடைய வழிய வந்து அந்த கேரக்டர் வந்து மாயாண்டி அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ரொம்ப யதார்த்தமாவும் தத்ரூபமாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து கடத்தி இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். மாயாண்டி அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல நடிச்சிருக்கிற அந்த பெரியவர் கண்டிப்பா ஒரு விவசாயியா தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளவு உள்வாங்கி அந்த கேரக்டரை வந்து பிரதிபலிச்சிருந்தாரு. மேபி அது அவருடைய ஒரிஜினல் கேரக்டரா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு படம் பார்க்கும்போது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா படம் நிறைய விஷயங்களை வந்து பார்க்கும்போதே நமக்குள்ள நிறைய விஷயங்களை வந்து கடந்தது. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடு, மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பகுதியை ஒட்டுன மக்களுடைய வாழ்வியல் தான் வந்து கடத்திருக்கு. நான் கூட விவசாயம் படம் அப்படிங்கிறப்போ எதுவும் துவக்கி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையில தான் பார்த்தேன். பட் டிரெக்டர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே எனக்கு அப்பவே புரிஞ்சுக்கிட்டு இந்த படம் வேற லெவல்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது. உண்மையிலே படம் வந்து ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகி அவார்டு வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணும் இல்ல. சோ இதை விட பெஸ்டா பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய வழியையும் அண்ட் அதை தாண்டி அவங்களுடைய வாழ்வியலையும் இவ்வளவு டீட்டெயில்டா யாராலையும் இனிமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த படத்தை சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் வந்து டீகோட் பண்றதுக்கு இந்த படத்துல இருந்துகிட்டு இருக்கு. சரி, படம் விவசாயத்தை மட்டும்தான் பத்தி பேசுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமப்புறத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற அந்த மக்களுடைய வாழ்வியலையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவங்க அன்றாடம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனைகளையும் படத்துல பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப கூட ஒரு மதுரை உசிலம்பட்டி அந்த சைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திருநெல்வேலி இந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நீங்க ரொம்ப யதார்த்தமா பாக்கலாம். அவ்வளவு பக்காவா கேரக்டர் ஸ்கெச் பண்ணி பிளேஸ் பண்ணிருக்கிறாங்க. படம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்க கேரக்டர்ஸ் தான் வந்து நமக்கு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பா சிட்டி லைஃப்ல பிறந்து வாழ்ந்த மனுஷங்களுக்கு இந்த படம் புரியுமான்னு தெரியல. பட் ஒரு கிராமப்புறத்துல பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களுக்கு இந்த படம் வந்து ஈஸியா வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா தான் இது இருந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த படம் நம்ம பாக்குறோம் அப்படிங்கிறப்போ வேற என்ன நம்ம இந்த படத்துல இருந்து தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற வலி வேதனையை தாண்டி அது எதனால வந்து தோய்வு நிலையை அடைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் இந்த படம் வந்து
அதுல இருக்கிற அரசியலையும் சரி அதுல இருக்கிற அறியாமையும் சரி ரொம்ப எளிமையா வந்து விளக்கி இருந்தது. சோ படத்துல சிம்பிளாவே சொல்லணும்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு கேரக்டர் வரும் ரொம்ப பகட்டா வந்து வெளியில காட்டிக்கிட்டு இருக்கும். அதாவது இது நம்ம இப்பவும் கூட கிராமப்புறங்கள்ல பார்த்தோம்னா தெரியும், அதாவது ஊர் ஒரு திசையில போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் மட்டும் ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் கிராமப்புறங்கள்ல இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா பார்த்திருப்போம். அவங்க பாத்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமா பண்றோம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா பகட்டா தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இந்த படத்துல காட்டின விதமாகட்டும், அந்த மாயாண்டி அப்படிங்கிற அந்த கேரக்டருடைய இன்டென்ஸ் ரொம்ப ரியாக்டே ஆக மாட்டாரு வெளியில பாத்தீங்கன்னா, அவருக்கு அவ்வளவு வலி உள்ள இருந்துகிட்டு இருக்கும். ஒரு செகண்ட்ல இப்படி கோவப்படணும்னா கோவப்படலாம், ஆனா அதை கூட அந்த கேரக்டர் வந்து காட்டின விதமாகட்டும் ஒண்ணும் இல்ல. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருவாங்க, என்ன அப்படின்னு பாக்கும்போது அவர் வந்து ஒரு மயில வந்து கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ போட்டு உள்ள தள்ளுறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்பு அப்படின்னு சொல்றதை விட அவருடைய யதார்த்தமான அந்த குண அமைப்பை வந்து அவரு ரொம்ப யதார்த்தமா காட்டியிருப்பாரு. ஒண்ணும் இல்ல எப்படின்னா மயில கொண்டுட்டாங்க அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக அவர் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா அவர் கோர்ட்ல வச்சு சொல்லுவாரு, எனக்கு வந்து விவசாய நிலம் வந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி நாங்க வந்து குலதெய்வ வழிபாடுக்காக நான் வந்து நெல் போட்டிருக்கேன். சோ நான் அது வந்து அவர் 1000 நெல் இருக்கும், நீங்க இப்ப நீ தண்ணி ஊத்த விடல அப்படின்னு சொன்னா அந்த 1000 நெல்லும் கருகிரும். சோ இந்த டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு யதார்த்தமா அந்த இடத்துல வந்து பேசப்பட்டிருக்கும். சோ கோர்ட்லயே ஒரு சீன் வரும், மெஜிஸ்ட்ரேட் அந்த அம்மா கேட்போம், சோ இவரதான் நீங்க மயில கொண்டுட்டாங்கன்னு சொல்லி நீங்க உள்ள தள்ளுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக் ஆகட்டும். சோ அதிகார வர்க்கம்ங்கிறது எப்படி வந்து கிராமப்புறங்கள்ல தென் மாவட்டங்கள் எல்லாம் பிளே ஆயிட்டு இருக்கு. சோ தென் மாவட்டங்கள்னாலே பாத்தீங்கன்னா ஏதோ வன்முறை கத்தி சண்டை அப்படிங்கிற மாதிரிதான் எப்பவுமே பாத்தீங்கன்னா வெஞ்சன்ஸோட அலைவாங்க அப்படி இப்படின்னு நிறைய பொருளிகள் வந்து வெளி ஊர்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பிம்பம் மாதிரி நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். சோ எப்பவுமே ஜாதி கலவரம் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். பட் ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கறத இந்த படம் வந்து அவ்வளவு தத்ரூபமா காட்டியிருந்த விதம் வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இதை தாண்டி பாத்தீங்கன்னா முருகன் அதாவது முப்பாட்டன் வழிபாடுங்கிறது எதனால வந்து தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு, எந்த இனத்துக்குமே இல்லாத ஒரு பெருமைங்கிறது தமிழ் இனத்துக்கு எதுக்காக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் இந்த படம் காட்டின விதம்ங்கிறது எக்ஸலன்ட் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப். அதுக்காக டைரக்டர் செஞ்சிருக்கிற ரிசர்ச்ங்கிறது பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியா இந்த படத்துக்காக அவர் காட்டியிருக்கிறாரு. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா எந்த வகையான கலப்படமும் இல்லாம ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி இருந்தாதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அவர் எடுத்திருக்க முடியும். ஏன்னா மணிகண்டன்ங்கிறவர் தமிழர்களுடைய விவசாயம் சம்பந்தமான வாழ்வியலை வந்து மனுஷன் வந்து வாழ்ந்திருக்காரு. சினிமாக்காக பாத்தீங்கன்னா எந்த வகையான ஃபேண்டசி எலமெண்ட்ஸும் கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணாம அட் த சேம் டைம் ஆடியன்ஸையும் என்கேஜா வைக்கிற லெவலுக்கு ஒரு இன்டென்ஸான ஸ்கிரீன் பிளேயையும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக அவர் ரெடி பண்ணிருக்கிற விதம்ங்கிறது எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப். இன்னும் அதிகமான படம் வந்து பாத்தீங்கன்னா எம் மணிகண்டன் அவர்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி கரெக்டான இந்த மாதிரியான படங்களை வந்து அவர் கண்டிப்பா கொடுக்கணும், கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள படங்களும் சரி இப்ப வந்திருக்கிற இந்த கடைசி விவசாயி இந்த படமும் சரி நேஷனல் அவார்டு வாங்குது அப்படிங்கறத தாண்டி ஒரு படம் அப்படிங்கிறது அந்த இனத்துடைய அந்த மக்களுடைய வலி வேதனையையும் யதார்த்தத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கணும். ஏன்னா இது தெரியாம தான் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து டெல்டா மாவட்டங்கள்ல மீத்தேன் எடுக்கிறதாகட்டும் விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் ஏற்றதாகட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான படங்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பாக்ஸ் ஆபீஸ்ல 200 கோடி 300 கோடி பண்றது அப்படிங்கறத தாண்டி ஒரு வெகுஜன மக்களுடைய வலியையும் வேதனையையும் அவங்களுடைய வாழ்வியலையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து தெரியாத மக்கள்கிட்ட உலக அரங்குல இதை கொண்டு போய் சேர்க்குது இந்த மாதிரியான படங்கள் அப்படின்னு சொன்னா அதுதான் உண்மை. சரி படத்துடைய பாசிட்டிவ்ஸ் வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துடைய பாசிட்டிவ் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே இந்த படத்துடைய பாசிட்டிவ் தான். சினிமோட்டோகிராஃபி எக்ஸலண்டா இருந்தது அண்ட் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவருடைய மியூசிக் எக்ஸலண்ட் அண்ட் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளேக்கு தகுந்த மாதிரியான மியூசிக்கை வந்து கொடுத்துருக்காரு. நம்ம இந்த படத்தோட டிராவல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா வந்து அந்த மியூசிக்கும் ஒரு ஃபேக்டரா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவ். இன்னும் இந்த படத்தை பத்தி டிகோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு. படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. சோ இப்ப எதுக்கு இந்த படத்தை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது, பட் நான் இப்போ தான் பார்த்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை பற்றி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொஞ்சம் விஷயங்கள் நான் கேட்டேன். என்னன்னா விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரியான படங்களை ஏன் சூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்களும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து உள்ளாக வந்துட்டு இருந்தது. என்னதான் படம் பேசுது, ஏன்னா தாத்தாவுடைய போஸ்டர் இருக்கு, விஜய் சேதுபதி ஏதோ கையில் நிறைய வாட்செல்லாம் கட்டிக்கிட்டு ஏதோ
ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்ல இருந்துகிட்டு இருக்காரு. சோ என்னதான் படம் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். படம் அவ்வளவு விஷயத்த வந்து சொல்லுது. குறிப்பா இது வந்து சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு பெருசா புரியுமான்னு தெரியாது, பட் கிராமப்புற வாழ்வியல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து அவ்வளவு விஷயத்த வந்து சொல்றதுக்கு இருந்துகிட்டு இருக்கு. சோ அதுக்காக தான் இந்த படத்தை யாரும் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ புரிதல் இல்லாம யாரும் கொடுத்து நீங்க பார்க்காம இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த படத்தை பத்தி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இன்னும் டிகோட் பண்றதுக்கு இந்த படத்துல நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி செப்பரேட்டாவே ஒரு வீடியோ போடலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா விவசாயம்ங்கிற வாழ்வியலையும் தென் மாவட்ட கிராம மக்களுடைய அன்றாட வாழ்க்கையையும் தத்ரூபமா சொல்லியிருக்கு. குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த கமர்ஷியல் எலமெண்ட் அண்ட் ஃபேண்டசி எலமெண்ட் இல்லாம உள்ளத உள்ளபடி இந்த படம் வந்து ரொம்ப எளிமையா வந்து சொல்லியிருக்கு. அப்படின்னா டாக்குமெண்ட்ரி மாதிரியான பிரசன்ஸ் எதுவும் ஃபீல் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் சுத்தமா இந்த படத்துல வந்து 100% அந்த மாதிரியான எந்த ஃபீலிங்குமே இந்த படத்துல வராது. ஒரு படம் மண் சார்ந்த படமா இந்த படம் வந்து வந்திருக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலம். சரி, படத்துல வேற எதுவும் நெகட்டிவ்ஸ் இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறது 0.0001% கூட இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் சரி, கேரக்டரைசேஷன்லயும் சரி, டிரெக்ஷன் எல்லாத்திலயுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த படம் வந்து 100 கூட கம்மியாகாது. அவ்வளவு அழகா இந்த படம் வந்திருக்கு அப்படின்னா சொல்லணும். சரி, படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இருந்துகிட்டு இருக்கா, வயலன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்கா கேட்டீங்கன்னா, படத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. படம் அப்படிங்கிறது ஒரு டிராவல் மாதிரி. கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரெக்கார்ட் ரிவ்யூ கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா 5 out of 5 நம்ம கொடுக்கலாம். அதுக்கு எல்லா தகுதியுமே இந்த படத்துக்கு இருந்துகிட்டு இருக்கு. மீண்டும் வேறொரு மூவி ரிவ்யூடு உங்க எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைன் ஆஃப் நான் ஆர்மோ சிவா, பை.